எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான சலுகை காலம் நீடிப்பு. சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான சலுகை காலம் மேலும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்று காரணமாக சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் கோவிட் நோய் தொற்று பரவுகை நிலவையினால் தவணை காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 31 வரையில் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியானவர்கள் எதிர்வரும் மார்ச் 31 முன்னதாக அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் திரு அமுருகம தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதாவது 2020 டிசம்பர் 31 சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாக இருந்தார். அவரண சாரதிகள் மார்ச் 31 வரையில் அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் வெளியேற்றம் இலங்கைக்கு ஒரு பாடம். மனோ கணேசன். ட்ரம்பின் தோல்வி தொழில்படுகின்ற அமெரிக்க அமைப்பின் சிறப்பு அடையாளம். இது இலங்கைக்கு ஒரு பாடம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நிறைவேற்ற அதிகாரம், நாடாளுமன்றம், நீதித்துறை, ஊடகத்துறை ஆகியவை ஒன்றை ஒன்று திருத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமே தவிர இலங்கையைப் போல கூட்டு சேர்ந்து கும்மாளம் அடிக்காது என அமெரிக்கா நிரூபித்துவிட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்க ஜனநாயக தேச அமைப்பின் ஏனைய தூண்கள் ஆம் ஐயா என்று நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியிடம் சரணடையவில்லை. நீதித்துறையும் நாடாளுமன்றமும் ஊடகத்துறையும் ஜனாதிபதி ட்ரம்பை வெளுத்து வாங்கி வெளியேற்றியுள்ளன. இன்று ஜனாதிபதி சேர் தோற்றுப்போய் அவமானப்பட்டு வெளியேறியுள்ளார். அமெரிக்காவின் ஜனநாயக அமைப்பு வென்றுள்ளது. அமெரிக்காவின் தேர்தலை அடுத்த ஆட்சி மாற்ற குளறுபடிகளை பார்த்து இலங்கையின் பல பேரினவாத அறிவாளிகள் அமெரிக்காவை எலிநகையாட தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவை விட தங்களை மிகப்பெரும் ஜனநாயகவாதிகளாக காட்ட முற்பட்டுள்ளனர். உலகிற்கு அறிவுரை கூற அமெரிக்கா தகுதியற்றது என கூறி தங்களது இனவாத அட்டூழியங்களுக்கு நியாயப்பாடுகளை தேட முற்பட்டனர். இன்று இவர்களுக்கு நெற்றிகள் செருப்பால் அடித்ததை போல் அமெரிக்க ஜனநாயக அமைப்பு நிமிர்ந்து நிற்கிறது. நிறைவேற்ற அதிகாரம், நாடாளுமன்றம், நீதித்துறை, ஊடகத்துறை ஆகியவை ஒன்றை ஒன்று திருத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமே தவிர இலங்கையைப் போல கூட்டு சேர்ந்து கும்மாளம் அடிக்காது என அமெரிக்கா நிரூபித்துவிட்டது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான எங்களது கருத்து முரண்பாடுகள் அப்படியே இருக்க, அமெரிக்காவின் இந்த உள்நாட்டு ஜனநாயக வெற்றியை நாம் பாராட்டுகின்றோம். இப்போது இந்த இடைக்காலத்தில் அமெரிக்காவை விமர்சித்த இலங்கை இனவாத வீரர்களை தேடுகின்றோம், காணவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனருகுமாரவை ஒரு ஊழல்வாதி என முடிந்தால் நிரூபித்து காட்டுங்கள். பிபன்ரத் நாயக். அனருகுமார திசாநாயக்கவை ஒரு ஊழல்வாதி என நீதிமன்றில் முடிந்தால் நிரூபித்து காட்டுமாறு ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். தலவாக்கலை நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருந்த ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஊடாக அனரகுமார திசாநாயக்கவும் தவறு செய்துள்ளதாக ஒரு கதையை கட்டவழ்த்துவிட்டுள்ளனர். ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் குழுக்களால் தண்டனை வழங்க முடியாது, நீதிமன்றத்தால் தான் தண்டனை வழங்க முடியும் என்பதை தெரிவிக்க விரும்புகின்றோம். மக்களுக்கு நாம் ஒன்றை தெளிவாக தெரிவிக்க விரும்புகின்றோம். நாம் எப்போதும் பேய்களுக்கு பயப்படுவதில்லை. ஆகவே நாம் அரசாங்கத்திற்கு பயமில்லை. அனருகுமார திருடர்களுக்கு பயம் என்றால் அவர்களை திருடர்கள் என கூற மாட்டார். ராஜபக்சவின் அரசாங்கத்தில் பலர் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டனர் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அறிந்துதான் தகவல்களை வெளியிட்டுள்ளோம். ஊழல் எதிர்ப்பு குழுக்கள் என ஊழல்வாதிகளை குழுக்களை அமைத்துக் கொண்டு அரசுக்கு எதிரான கருத்துக்களை ஒடுக்குகின்றனர். அவ்வாறான ஊழல் குழுக்களின் மூலம்தான் பிள்ளையானை விடுதலை செய்துள்ளனர். அந்த குழுக்கள் ஊடாகத்தான் சிபாரிசுகள் வருகின்றன. பல்வேறு ஊழல் மோசடிகள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றனர். ஆகவே நீதிமன்றம் நீதியானதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நாம் தயார். அதேபோன்று நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் என அனைத்து இடங்களிலும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம். முடிந்தால் நீதிமன்றில் குற்றவாளியாக்கி அனருகுமாரவை சிறையில் அடைத்து காட்டுங்கள். மக்களின் பணத்தில் ஒரு சதத்தை கூட கொள்ளையடிக்காதவர். ஊழல் எதிர்ப்பு குழுவில் அனருகுமார திசாநாயக்கவால் செய்யப்பட்ட ஒரு விடயத்தை நிரூபித்து காட்டுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறையேனும் தமிழில் தேசிய கீதத்தை பாடுங்கள். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பப்பட்ட கடிதம். தமிழில் தேசிய கீதத்தை இம்முறையினும் இசைத்து இன நல்லிணக்கத்துக்கான நம்பகத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது.
தொடர்ந்தும் தமிழர்களை அநியாயப்படுத்தாது அவர்களின் உள்ளங்களை வெற்றி கொள்ள அரசு முயற்சிக்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் உபத்தலைவரும் ஊடக பேச்சாளருமான சமன் குமார் கூறுகையில், இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன கடந்த வாரம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி முன்னெடுக்கப்படும் ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். எவ்வாறாயினும் அந்த ஏற்பாடுகளும் சுதந்திர தின நிகழ்வுகளும் எதுவொரு இன மக்களையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். எனவே எதிர்வரும் சுதந்திர தினத்தன்று தமிழிலும் தேசிய கீதத்தை பாடி அரசாங்கத்தின் தேசிய இன நல்லிணக்கத்துக்கான சமிஞ்சையை வெளிப்படுத்த வேண்டுமெனவும், இதனை ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ள கோரிக்கை கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளோம். தமிழ் பேசும் மக்களும் இந்நாட்டு பிரஜைகள், அவர்களுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. எனவே இந்த மக்களை தொடர்ந்தும் அநியாயப்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடாது தமிழ் மக்களின் உள்ளங்களை வெற்றி கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதற்கு எதிர்வரும் சுதந்திர தினம் சிறப்பானதொரு சந்தர்ப்பமாகவே எமது கட்சி பார்க்கின்றது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் அரசாங்கத்தை இந்த விடயத்தில் வலியுறுத்த வேண்டும். இந்த கோரிக்கையானது தமிழ் பேசும் சமூகத்தின் அனைவரது கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோன்று தமிழ் சமூகத்திலும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். பிப்ரவரி 4ஆம் தேதி உங்கள் பிரதேசங்களில் ஏற்பாடு செய்திருக்கும் சுதந்திர நிகழ்வுகளில் தமிழிலேயே தேசிய கீதத்தை பாடி எமது உரிமையை நாங்கள் பாதுகாக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சாதாரண மக்களை பற்றிய சிந்தனை அரசுக்கு கிடையாது. நளின் பண்டார. நாட்டின் சாதாரண மக்களை பற்றிய சிந்தனை அரசுக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இன்று அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பார்க்கும்போது 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்ற நிலைதான் காண்பிக்கப்படுகின்றது. அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் நுரைச்சோலை அனல் மின் நிலைய ஊழலில் ஈடுபட்டது போல் இன்றும் ஈடுபட ஏற்பாடுகளை செய்த வண்ணம் உள்ளனர். கேள்வி மனுக்கள் கேமராவல் நோபல் என்ற நிறுவனத்திற்கு வழங்கிய பாரிய கொள்ளையில் ஈடுபட்டதை போல் இன்றும் விலை மனுக்கள் கோரமல் அதே கொள்ளையை செய்த வண்ணம் உள்ளனர். 2015ஆம் ஆண்டின் நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் தான் விலை மனுக்களை கோரினோம், வெளிப்படையாக செயல்பட்டோம். நீண்டகால கிட்டிய கால விலை மனுக்களில் தான் நிலக்கரி பெறப்படுகின்றது. சில காலங்களில் கடல் அலை, காற்று வீசும் திசை, குளிர்காலம் என்பவற்றை கருத்தில் கொண்டு அதற்கேற்பதான் நாங்கள் செயல்பட்டோம். கொள்வனவு செய்தோம். ஆட்சிக்கு வந்த முதலில் $54 பெற்றனர். பிறகு $90 என்று தடவையில் கூட்டி கொள்வனவு செய்தனர். அதிக கூடிய தொகையாக $69 ஏனைய நாடுகள் நிலக்கரியை பெற்றுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கம் மாத்திரம் $90 பெற்றுள்ளன. 2015க்கு முன்னர் இருந்த நிலையை தான் மீள ஆரம்பிக்கின்றனர். பாரிய ஊழல் மாபியா இது. மின்சார சபையும் இதனால் தான் வீழ்ச்சி அடைகிறது. அண்மைய கணக்காய்வு அறிக்கை இதை தான் வெளிப்படுத்துகிறது. நாட்டின் சாதாரண மக்களை பற்றிய சிந்தனை இவர்களிடம் இல்லை. சீனி 85 ரூபாவுக்கு நாட்டில் இருக்கின்றதா? இந்த விலைக்கு பெற்றவர்கள் நுகர்வோர்கள் இருக்கின்றார்களா என்று கேள்விக்கு உட்படுத்தினர். சீனியின் இறக்குமதி வரியை 50%-25%க்கு குறைத்தார்கள். இதனால் இறக்குமதி வரி வருமானத்தில் 11.4 பில்லியன் இழப்பு அரசாங்கத்திற்கு ஒரே தடவையில் ஏற்பட்டது. அரசாங்கத்திடம் நிதியில்லை. 8 கெண்டர்களில் பணம் அச்சடித்துக் கொண்டு வந்ததாக கருத்தொன்று பேசப்படுகின்றது. 50 ரூபாவை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா? வியாபாரிகளுக்கு தான் இதனால் லாபம். சீனி வரி மூலம் அதன் லாபம் முன்னர் திரைசேருக்கு சென்றது, இன்று வேறு நபர்களுக்கு செல்கின்றது. மக்கள் கஷ்டத்துடன் செலுத்தும் வரியை என் நண்பர்களின் நலன்களுக்கு பயன்படுத்துகின்றீர்கள். அதன் லாபங்களை திரைசேருக்கேனும் விடுங்கள். இந்தியாவில் சீனி உற்பத்தியை அதிகரிக்க அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்து அதற்கான சலுகைகளை செய்துள்ளது. இலங்கை வியாபாரிகளும் அதில் ஈடுபட முனைந்துள்ளனர். சீனி தொழில் செய்பவர்கள் மட்டுமல்லாமல் கொண்டு வருபவர்களும் இன்று சீனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். 69 லட்சம் வாக்களித்த மக்களுக்கும் 50% வாக்களிக்காத மக்களும் இன்று கஷ்டப்படுகின்றனர். சிகரெட் வியாபாரம் பற்றி பேச வேண்டும். வரவு செலவு திட்டத்தின் போது வரி அறவிடும் விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. இறுதியாக சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை. இந்த பின்னணியில் தான் சிகரெட் களஞ்சியப்படுத்த கடன் வாங்கியிருக்கின்றார்கள். அதுவும் மக்கள் வங்கி, இலங்கை வங்கிகள் வாங்கும் வட்டி வீதங்களுக்கும் குறைந்த வட்டி வீதத்தில் சிகரெட் களஞ்சியத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் சமூக பரவல் இல்லை அரசாங்கம் கூறுகின்றது. என்றாலும் 4 நாள் 1000 பேர் வரை அடையாளம் காணப்படுகின்றனர். கடந்த டிசம்பர் 120 பேராக இருந்தது. தொற்று ஏற்படும் உலக நாடுகளின் சுட்டியில் முன்னோக்கி இருந்தோம். 93வது இடத்தில் இன்று உள்ளோம். அதிகரிப்பு நிலை காணப்படுகின்றது. கொரோனா ஏற்பட்ட நாடான சீனா 83வது இடத்தில் உள்ளது. குளியாப்பிடிய வைத்தியசாலையில் 14 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் 4 பேர் வைத்தியர்கள்.
எண்ணிக்கையை மறைக்கின்றனர். முதலாம் அலையின் போது 3 மாதம் நாடு முடக்கப்பட்டது. அதனால் என்ன பயன் விளைந்தது? பாடசாலைகளை ஆரம்பிக்க உள்ளனர். சரியான திட்டமில்லை. கோவிட் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்றத்தை முன்னுதாரணமாக காட்டியிருக்கலாம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சித்திரை புத்தாண்டுக்கு அரிசியின் விலை 200 ரூபாவுக்கு அதிகரித்து இருக்கும். 2 நேர சாப்பாட்டுக்கு கூட வருமானம் இல்லாத மக்கள் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் உள்ளனர். இவர்கள் குறித்து கவனம் செலுத்துங்கள். எதிர்கட்சியின் அடிப்படையில் நாங்கள் எதற்கு உதவுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு 25ஆம் தேதி கூட உள்ளது. அதில் கட்சிக்கான சகல பதவிநிலை நியமனங்களையும் பூர்த்தி செய்வோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் வருட பூர்த்தி விழாவை 3 மார்ச் நடத்த உள்ளோம். எமது புதிய கட்சி அதனது கட்டமைப்பை பலப்படுத்தும் செயல்பாடுகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது. நாங்கள் வெற்றி பெற செய்வது என்பது தலைவரை அல்ல, எங்களை அல்ல, எங்கள் குடும்பத்தவர்களை அல்ல, எங்கள் ஆதரவு வியாபாரிகளை அல்ல, குடு விற்பனையாளர்களை அல்ல, நாட்டையும் சாதாரண சகல மக்களையும் வெற்றி பெற செய்வோம். நாங்கள் ஒரு குழு செயல்பாடு தான் எமது பலம். பொய் இல்லாத ஊழல் இல்லாத அரசியல் கட்சியாக இதை வளர்ப்போம். மக்கள் நலன் சார்ந்த யுகம் ஒன்றை உருவாக்குவதுதான் எமது வேலை திட்டம். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிக்குகள் நாட்டின் உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் காணாமல் சாதாரண விடயங்களில் அதிகூடிய கவனங்களை செலுத்தியுள்ளனர். நாட்டின் வர்த்தகம் பொருளாதாரம் என்பன சரியான நிலையில் இல்லை. பொய் மாய இனவாதங்களுக்கு பின்னால் தான் இவர்கள் செல்கின்றனர். நாட்டின் இயற்கை வளங்கள் பூகோள அமைவிட பெருமானத்தை அறியாமல் இருக்கின்றனர். பானம் குறித்து ஒரு ஊடகம் கூடுதலாக பிரச்சாரம் செய்கின்றது. 4 செய்திகளில் 2 நிமிடங்கள் பாணிக்கு ஒதுக்கி பிரச்சாரம் செய்கின்றனர். சபாநாயகர் அமைச்சர்கள் விளம்பரதாரர்களாக வந்து போகின்றார்கள் என்று கூறியதோடு துறைமுக கிழக்கு முனையம் குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் போது கம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு $800 தேவைப்பட்டது. நல்லாட்சிக்கு நாங்கள் $300 செலவழித்துதான் இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தோம். இன்னும் $500 தேவையுள்ளது. நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக மேற்கொண்டோம். ஜப்பான் இந்தியாவோடு இணைந்து மேற்கொண்டோம். ஆனால் இவர்கள் இரகசியமாக கிழக்கு முனையத்தை விட்டுவிட்டார்கள். நாங்கள் வீதிக்கு வர முன்னர் இந்த ஆட்சியை கொண்டு வர முன்னின்ற பிக்குகளும் சிவில் சமூகங்களும் அவர் முன்னரே வீதிக்கு வந்துவிட்டனர். நெலும் குருணவிற்கு வருடாந்தம் 55 கோடி கடன் வழங்க வேண்டும். பெற்ற லாபம் மத்தள விமான நிலையம், அதன் லாபம் எங்கே என்று வினவியுள்ளார். அதேபோல் இன்றைய அரசாங்கத்தின் சட்டங்களை நாட்டின் பொது சட்டமாக்க முயல்கின்றனர். அதற்கு இடமளிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.